பாரு நாய வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் இல்லாம சாப்பாட்டுல வேற கைய வைக்கிறியா? உங்க அப்பன் தலையெழுத்தை மாத்திர எனக்கு உன் கையெழுத்து அடி முக்கியம்.
நான் சொல்றேன் சொத்தை அனுபவிக்கிறதுக்கு என் அக்கா, சுகத்தை ஐயன் என்ன அனுபவிக்கிறதுக்கு நான். இதுதான் எங்க திட்டம். என்னோட சொல்லாத தாலி. ஆமா நீ படிச்சவ தானே, மகாபாரதத்துல பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷன், உனக்கு என் தம்பி ரெண்டாவது புருஷன் தானே, இதுல என்னடி தப்பு? உனக்கு பெத்த தாய்க்கு மேல நினைச்ச தெய்வத்துக்கு சமமா உன்னை நான் மதிச்சேன். நீ என்ன மகளா நினைக்கலனாலும் ஒரு மேல தெரிய நினைச்சு இந்த தாய காப்பாத்து. மரியாதையா கட்டிய கீழே போடு, இல்ல இவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. என்னத்தை ஏமாத்திட்டு ஜெயிலில் தப்பிச்சு வந்த மாப்பிளைக்கு நாமளே சமாளிக்கிட்டா அந்த சட்டம் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அதுவும் இல்லாம புருஷன் தப்பிட்டா கொண்டாட்டி தானா தாலி அறுத்துடுவான். அந்த துப்பாக்கிய தம்பி கிட்ட கூட Yeah.
பொய்சாட்சிகளால் குற்றவாளி ஏற்றப்பட்ட கோபியை உண்மையான குற்றவாளி தங்கராசுவை சட்டத்தின் நிறுத்தியிருக்கிறார். கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இபிகோ 32வது செக்ஷன் படி தங்கராசுக்கு மரண தண்டனை அளித்தும் கோபியை நிரபராதி என்றும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்து அவரை விடுதலை செய்கிறது. சாந்தி நிறுத்தத்துக்கு நேரம் கொடுத்தாச்சு. இன்னைக்கு சித்தயோகம், புதன் சுக்கரனை பாக்குறா, அதனால ராத்திரி 10 மணிக்கு மேல சாந்தி முகத்துக்கு வேஷம் எடுத்துக்கோ. இங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஜோசர நீங்க வீட்டுக்கு போ, உன் பொண்டாட்டி காத்துட்டு இருப்பா. இவர் சொன்னது எப்படி